போற்றுதலுக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மேதகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களே, மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் மான்றோர்களே, சான்றோர்களே, ஆசிரியர்களே, அலுவலக பணியாளர்களே, எனது அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்ற திடமான நம்பிக்கையுடன் கிராமப்புற மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து வந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் சத்தியம் ஒளிரும் இடத்தில் வெற்றி சூலும் என்ற தாரக மந்திரத்தோடு 1947 தொடங்கப்பட்ட காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் காந்தியடிகளின் சீரிய கனவுகளை அவரது சீடர்களான டாக்டர் ஜி ராமச்சந்திரன், டாக்டர் டி எஸ் சவுந்தரம் இணையர்கள் நிறைவேற்றி காட்டினர். தெள்ளிய ஆளின் சிறு பழுத்த ஒரு விதை தெள்நீர் காயத்து சிறுமின் சினையிலும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆள் பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழல் ஆகுமாமே என்ற கொன்றைவேந்தன் பாடலுக்கு ஏற்ப அண்ணல் விதைத்த விதை இன்று ஆலமரமாக வளர்ந்து லட்சோப லட்ச இளைஞர்களுக்கு வாழ்க்கை நிலையை வழங்கி கொண்டிருக்கிறது. தாய்மொழி வழி கல்வியின் வாயிலாக நைதாலிம் சிஸ்டம் கிராமிய தொழில் பயிற்சி நிறுவனம் தொடங்கப்பட்டது. கிராமப்புற வளர்ச்சி கல்வியை அளித்த இன்று மத்திய கல்வி அமைச்சகத்தின் நேரடி உயர்கல்வி நிறுவனமாக செல்முடையன் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறைகள் இணைந்து 7 பள்ளிகள், 60 பாடத்திட்டங்கள், 30 வகையான திறன்சார் பாடங்கள் கற்பிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் குறிப்பாக ஜப்பான், தென்னாப்பிரிக்கா, இலங்கை சேர்ந்த மாணவ மாணவியர் இங்கு வந்து கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய தர மதிப்பீட்டுக் குழுவால் தொடர்ந்து ஏ தகுதி, தேசிய கல்வித்தர மதிப்பாட்டில் இடம்பெற்றது. மறைந்த மேதகு குடியரசுத் தலைவர் APG அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தமது ஓய்வு காலத்தில் பணியாற்றிய விரும்பியது மேன்மைக்குழு நிறுவனம், கிராமப்புற திட்டமிடுதல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்துக்கு ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கு முன்னோடியாக பின்பற்றி வருகிறது என்று பரிந்துரைத்த மத்திய அரசின் நலத்திட்ட பணிகள் மதிப்பீடு செய்யும் தணிக்கை நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. காந்திய சிந்தனைக்கு ஊற்றாக திகழ்கிறது மற்றும் இங்கு உள்ள இளைஞர்களின் வளர்ச்சிக்கு இது அறிவாலயமாக இந்த பல்கலைக்கழகம் கழகம் பயணித்து வருகிறது. நீரளவே ஆகுமாம் நிரம்பால் தன் கற்ற, நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்ற தமிழ் மூதாட்டி அவ்வையின் பொன்மொழிகளை மெய்ப்பிக்கும் வகையில் ஆயுடன் கூடிய உயர்கல்வி இங்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஒருவரது வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்துவது அவர் கல்வி கற்கும் காலம்தான். உடல் அளவிலும் மன அளவிலும் அறிவார்ந்த நிலையிலும் இளைஞர்கள் பக்குவப்படுத்து பருவம் அதுதான். இதற்கான பயிற்சிகளை வழங்கும் களமாக, வளம் பெறும் இளைஞர்களை வளர்த்தெடுக்கும் நிலமாக இந்த காந்தி கிராமம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் திகழ்ந்து வருகிறது. காந்தி கிராமத்தின் 75வது ஆண்டு விழா, காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் 36வது பட்டமளிப்பு விழா இரண்டும் ஒரு சேர நிகழும் இந்த நன்னாளில் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தை மென்மேலும் உயர்த்த உறுதியேற்போம். திறன் சார்ந்த இந்தியாவை படைக்க அணிவகுப்போம். வந்தே மாதரம், வெல்க பாரதம். Thank you, sir. Thank you for providing us a brief history of the Gandhigram Rural Institute and also for highlighting the salient features of this institute. Ladies and gentlemen, now we have the address by the Honorable Chief Minister of Tamil Nadu. May now invite Mr. M.K. Stalin, the Honorable Chief Minister of Tamil Nadu, to deliver his address.